ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம தமன்னா இருக்காங்க பார்த்தீங்களா தமிழில் ரொம்பவே வந்துட்டு பீக்கில் போயிட்டு இருந்த ஒரு நடிகை நம்ம விஜய் அஜித்து இப்படி முன்னணி நடிகர்களுடன் ஏகப்பட்ட படங்கள் நடித்தவங்க தான் நம்ம தமன்னா ஆனால் திடீரென்று தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு வாய்ப்புகள் சுத்தமாக வரதே கிடையாது என்ன காரணம் யார் செஞ்ச பாவம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா வேறு யாருமே கிடையாது எல்லாம் இவங்களாக வந்துட்டு சூனியம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது தமன்னா வந்துட்டு தமிழ் சினிமாவில் முன்னணி ஒரு நடிகை தான் இருந்தாலும் ஒரு சில வருடங்களாக தமிழில் எந்த ஒரு படத்துலையுமே கம்மிட்டே ஆகலைங்க சமீபத்தில் இவங்க நடித்த ஒரு படம் அதாவது பேய் படத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த படம் ஆட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வெப் வெப்சீரிஸில் அது ஒரு படம் தான் ஸோ அதில் நடிச்சிருந்தாங்க அதுவும் இன்னும் அந்தளவுக்கு பெருசாக பேசப்படலைங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன நடந்துச்சு தமன்னாவுக்கு முதல் முதல்ல வாய்ப்பு வராமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ தமன்னா வந்துட்டு நல்லா தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் அதிகமான பணத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க செஞ்ச ஒரு விஷயந்தான் இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்பே வராமல் போனதுக்கு காரணம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் அருள் அண்ணாச்சியிருக்காரில் அவர் கூட சேர்ந்து விளம்பரங்களில் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணி நடித்தது தான் ஸோ இது ஒன்றும் ரெண்டு கிடையாதுங்க கிட்டத்தட்ட மூணு பேர் அவர் மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது என்னவோ தெரியலங்க இந்த சரவணா அண்ணாச்சி கூட ஏதாவது விளம்பரம் நடிச்சுட்டு தமிழ் சினிமா பக்கம் வந்தாலே அவங்களுக்கு வாய்ப்பே வரமாட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்சிகா பயங்கர பீக்கில் இருந்தாங்க சரவணா ஸ்டோர் கிட்ட போய்ட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு பட வாய்ப்பே இல்லை அதே மாதிரி தமன்னாவும் செம்மையாக ஏகப்பட்ட படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்களும் வந்துட்டு சரவண கிட்ட வந்துட்டு ஒரு ஆட் நடிச்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சுத்தமாக பட வாய்ப்பே வரல அதாவது முன்னணி நடிகைகள் இந்த மாதிரி விளம்பரங்களில் போய் யாராவது நடிச்சுட்டு வந்தால் அவங்கள ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கோலிவுட்டில் ஒரு புகார்கள் இருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ ஒரு விளம்பரத்துக்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வந்துட்டு அருள் அண்ணாச்சி பணம் கொடுத்தார் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு போய் தான் தமிழ் சினிமாவில் இருந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறதுங்க தமிழ் இருந்து தன்னுடைய கேரியரே வந்துட்டு விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாங்க ஸோ தமிழ்னா வந்துட்டு தமிழில் தான் அவங்களுடைய கேரியர் போயிடுச்சே தவிர தெலுங்கு பக்கம் அவங்களுக்கு பயங்கரமான பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது அது என்னவோ தெரிலங்க தமிழில் முன்னணியை நடிகையாக இருந்து பட வாய்ப்புகள் இப்போ கம்மியாகிடுச்சுன்னா அப்படியே தெலுங்கு பக்கம் போகிறாங்க தெலுங்கில் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க அதே சமயம் தெலுங்குகில் அதிக அளவில் கவர்ச்சியாகவும் நடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ தமிழ்னா இப்போ முழுக்க முழுக்க தமிழுக்கு வராமல் தெலுங்கு பக்கமே போயிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கோ நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்